நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் ஒரு நாள் முன்னதாக இன்றுடன் முடிவடைந்தது. மக்களவையும் மாநிலங்களவையும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் கடந்த நவம்பர் 29 தொடங்கியது. நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் அத்துமீறி செயல்பட்ட 12 உறுப்பினர்கள் குளிர்கால கூட்டத்தொடர் முழுவதும் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இதற்கு குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது தவிர லக்கீம் போர்க்கேரி சம்பவம் உட்பட பல விஷயங்களை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தினந்தோறும் அமளியில் ஈடுபட்டு வந்தனர். இந்த அமளிக்கிடையே வேளாண் சட்டங்கள் திரும்ப பெறும் மசோதா, தேர்தல் சட்டங்கள் சீர்திருத்த மசோதா போன்ற முக்கிய மசோதாக்கள் உட்பட பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாளையுடன் முடிவடைவதாக இருந்த நிலையில் இன்று முன்கூட்டியே முடிவடைந்தன. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் அவை காலை வரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் ஓம் பிர்லா அறிவித்தார். இதேபோல் மாநிலங்களவையும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு அறிவித்தார்.